அடுத்த பிரதியினை வழங்கி வைக்கப்படும் பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களே அவருக்கான பிரதியையும் இதற்கு சத்திய எழுத்தாளர் நாகக்கனி அவர்களை ஜெயராணி அவர்களை இந்த சந்தர்ப்பத்திலே நான் அழைக்கின்றேன். எமது பாடசாலையின் இன்றைய தலைமையை ஏற்று நடக்கும் தற்பொழுது அவையிலே பாடசாலை அதிபரிடமும் எமது பாடசாலையின் இல்லை, இது உண்மையில் பாதிக்கப்பட்ட கிறிஸ்தவ மக்கள் தங்களுடைய அவல நிலையை வெளிக்கொணர்வதற்காக ஏற்பாடு செய்திருக்கின்ற ஒரு விஷயம். இதிலே அவர்கள் மாத்திரமல்ல, இந்த நாட்டு மக்கள் எல்லோரும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். முஸ்லிம்களும் கூட இந்த நிகழ்விலே எங்களுடைய சமூகத்துக்குள்ளே இருந்த ஒரு கும்பல் இதை செய்து எங்களுக்கு பெரியொரு அவமானத்தை ஏற்படுத்தியது மாத்திரமல்லாமல் நீண்ட காலம் நீக்க முடியாத ஒரு கரையையும் உருவாக்கி போயிருக்கிறார்கள். இந்த பின்னணியில் கத்தோலிக்க மக்களின் இந்த துயரங்களோடு நாங்களும் எங்களை அடையாளப்படுத்தி கொள்கிறோம். அதே நேரம் இந்த படுமோசமான பாதகமான செயலை செய்த சூத்திரதாரிகள் யார் என்பதை கண்டறிவதில் பெரிய பகட்டுக்காக பலவிதமான முயற்சிகள் நடந்தாலும் இதுவரையும் ஒன்றும் சாத்தியமாகவில்லை. செய்தவர்கள் ஒரு புறம், செய்ய வைத்தவர்கள் யார் என்ற கேள்வி இன்னும் பெரிய ஒரு புரியாத புதிராக இருந்து கொண்டிருக்கிறது. இது அவ்வளவு தூரம் ஒரு சிக்கலான விஷயமாக படாவிட்டாலும் இந்த பின்னணியை கண்டறிவதில் ஆட்சியாளர்களுக்கும் பெரிய அவசியம் இருப்பதாக தோன்றவில்லை. அதுக்கு பின்னால் அவர்கள்தான் இருக்கிறார்களோ என்று கூட இன்று மக்கள் கேட்க ஆரம்பித்து விட்டார்கள். இதுதான் இன்றிருக்கிற சூழல். இந்த பின்னணியில் இவ்வாறான ஒரு ஆர்ப்பாட்டத்தை ஒரு கருப்பு ஞாயிறு தினமாக அனுஷ்டிப்பதற்கு கார்டினல் ஆண்டகை விடுத்திருக்கின்ற இந்த அழைப்பு ஒரு கவன ஈர்ப்பு போராட்டம் என்ற காரணத்தினால் அதிலே எல்லா இளைஞர்களும் தங்களுடைய பங்களிப்பை செய்திருப்பார்கள், செய்வார்கள் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அது ஒரு புஷ்வானம், அதில் ஒன்றும் இல்லை. ஏற்கனவே சொல்லப்பட்டவை திருப்பி சொல்லியிருக்கிறார்கள், புதிதாக எதுவுமே சொல்லவில்லை. நாங்கள் பாராளுமன்ற தெரிவுக்குழுவின் ஊடாக சொன்ன விஷயங்களை இன்னும் கொஞ்சம் கூடுதலாக சொல்லியிருக்கிறார்கள். இதை தவிர அங்கு புதிதாக எதுவும் பெரிசாக சொல்லப்படவில்லை. நாட்டு ஜனாதிபதி, பிரதமர் இவர்களை குறை காண்கின்ற விஷயத்தை நாங்களும் மறைமுகமாக சொல்லியிருக்கிறோம், அவர்கள் கொஞ்சம் வெளிப்படையாக சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் அதிலே இந்த பிரச்சனை முற்றுப்பெற்றுவிட மாட்டாது. அவர்களை இதற்கு குறை கூறுவதனால் இந்த பிரச்சனையின் உண்மையான பின்னணி என்ன என்பதை வேண்டுமென்று மறைக்க சில சக்திகள் முயன்று கொண்டிருக்கின்றன என்பதைத்தான் என்னால் சொல்ல முடியும். என்ன இப்போ எங்கண்டா யாரையாவது பலி கொடுத்து அவர்கள் பாவத்திலிருந்து தப்பிக்கொள்ள வேண்டும் என்பதற்கான ஒரு முயற்சி தான் நடந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக இன்று காலை கொச்சிக்கரை சேச்சிக்கரையில் நடைபெற்ற போராட்டத்தில் உங்களுடைய பெயரை உரக்க சொல்லி நீங்கள் அதில் ஒரு குற்றவாளியாக கூறப்பட்டது. இது உங்களுடைய கருத்து, உங்களுடைய பெயரை அழுத்தி சொன்ன அவரிடத்தை கேட்டால் நல்லது. என்னிடம் கேட்காம என்னிடத்தை கேட்டு அவருக்கு தானே தெரிஞ்சிருக்கணும் காரணம், எனக்கு எப்படி தெரியும்? சரி, ஓகே, தேங்க்யூ.